உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கோர்ட்ல சக்தியை மீறி வெற்றி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வெற்றியோட கதைய உள்ள வச்சு முடிச்சிடலாம். ஏன் பூஜா நீயா பேசுற? அந்த வெற்றி என்னடானா அந்த கொலைப்படியை ஏத்துக்கிற அளவுக்கு போயிட்டான். அவன் ரங்கநாயகியோட பையன், அத முதல்ல நீ மறந்துடாத. என்ன ஆகும்னு தெரியும்ல? வெற்றிய சக்தியோட புருஷனா மட்டும் நீங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். வெற்றி செத்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் சாகலனா இந்த கேஸ்ல இருந்து அவனை சக்தி காப்பாத்திடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம காலி. டேய் இருடா, இத பாரு பூஜா, அந்த வெற்றிய முடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட ஹெல்ப் கேக்குறன்னா இதுல எனக்கு லாபம் இருக்கும் தானே? அப்புறம் என்ன கழட்டி விட்டுட்டு நீ காட்டி கொடுத்துட மாட்டியே? அக்கா, உங்களை காட்டி கொடுத்து எனக்கு என்னக்கா ஆக போகுது? உங்களுக்கு தான் நீண்ட நாள் ஆசைன்னு நிறைவேறும். அந்த யமுனா வாழா வெட்டி ஆயிடுவா, சக்தி புருஷன் இல்லாதவளா ஆயிடுவா, அந்த துர்காவுக்கு கல்யாணமே ஆகாது. இது எல்லாம் தாங்கிக்க முடியாம ஒட்டு மொத்தமா அந்த மீனாட்சி குடும்பமே மெஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டு ஊரை பார்த்து ஓடிடுவாங்க. இது போதாதாக்கா உங்களுக்கு? இது போதும். மீனாட்சி மட்டும் நீ சொல்ற மாதிரி ஊரை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த புஷ்பா சாகர வரைக்கும் ஓம் பக்கம் தான் நிப்பா. இப்ப என்ன, உனக்கு வெற்றிய போலீஸ் கஸ்டடியில வச்சே முடிச்சு விடணும், அவ்வளவுதானே? முடியுமாக்கா? முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். முடிச்சிருவீங்களா? எப்போ என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து என்கிட்ட உதவின்னு கேட்டியோ அப்பவே பாதி முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கோ. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நான் வரேன். கா, இதெல்லாம் நமக்கு தேவையா? வேற யாருன்னா கூட பரவாயில்ல, பூஜானுமோ வெற்றியை போட்டு தள்ளணும் சொல்றா, இதெல்லாம் நம்புறியா நீ? இல்லடா, அவ வரத்துக்கு முன்னாடி நாம பேசணும்ல. மீனாட்சிக்கு பிரியா செத்ததுல பெருசா சேதாரம் இல்லைன்னு, ஆனா இது அவளுக்கு லைஃப் டைம் சேதாரம். பூஜாவை நீ நம்புற? ஆனா நான் நம்பல. இருந்தாலும் தனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது, யார் கூடவும் வாழக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. அத அவளால வெளியில சொல்ல முடியல. என்னக்கா நீ பண்ணு பொசுகுன்னு சரின்னு சொல்லிட்டியாக்கா? வெற்றி வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், எப்படி வேலைக்கு ஆகும்? ஏன் முடியாதா? முடியாதுலாம் ஒன்றும் இல்லை, இதில் நம்பாலும் யாராச்சும் உள்ளே போகணும் இல்லை? யார் அனுப்புறது? வேற யாரு, நீதான். உள்ள வாங்க மேடம். வணக்கம் சார். உட்காருங்க, உட்காருங்க சார். மேடம் தான் நான் சொன்ன பஞ்சாயத்து தலைவி, ஊரில் ரொம்ப பெரிய ஃபேமிலி சார், நமக்கு வேண்டியவங்க. மர்டர் கேஸ் தானே? ஆமாங்க சார். சரி, உங்கள் பையன் தானே அரெஸ்டடு, அவர் அப்போ வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதானே? ஆமாம் சார், ஆனால் அவன் கொலையெல்லாம் பண்ணலை சார். கூல், பண்ணியிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க மத்த டீடைல்ஸ்லாம் மாரியப்பன் கிட்ட. சார், எஸ் கமெண்ட் சார். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. மினிஸ்டரா? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, மாரியப்பன் கேஸ் முடிச்சு அனுப்பிடுவோம். சரி சார். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா? அதான் சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணல சார், ஆனா ஜாமீன் தானமா, வாங்கிடலாம் சார். ஜாமீன் சுமாரா எப்ப கிடைக்கும் சார்? ரெண்டு மாசமா? நோ, ரெண்டு மணி நேரம் போதுமா. உங்க பையனை வெளியே கொண்டு வந்துடலாம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களோட ஃபீஸ். சார், 2 கோடியா? இல்லை இல்லை, 20 லட்சம் மட்டும் கொடுங்க. என்ன மாதிரியப்பா? சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மேடம் பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறுத்து. ஐயோ, இவனுங்களா? இவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க? இதுதான் சரணம் சொன்ன ஹோட்டலு, உள்ள போற அடிச்சு நோக்கணும். சரியா, வாயில் என்ன வச்சிருக்க? வாயில் என்ன வச்சிருக்க? பல்லு புடிங்கிருக்கியா? அச்சோ, சாப்பாடு நல்லால அது இதுன்னு இந்த ஆளுகிட்ட வேற பிரச்சனைய பண்ணிட்டேன். இவனுங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தானுங்க? இப்படி நம்ம வெளியவும் போக முடியாது, என்ன பண்றது? தம்பி, பாத்திரம் ரொம்ப சூடா இருக்கு, கீழே ஏதாவது கொட்டிட போற, பாத்து எடுத்துட்டு போப்பா. சரிக்கா. எங்க வாங்க, இவ்வளவு நேரம் இங்கதான்டா இருந்தோம். உங்களை பார்த்துதான் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கா. எஸ்கேப் ஆயிட்டான்? ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் இங்க ஒருத்தர் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவன் எங்க? தெரியலையம்மா, இங்கதான் நின்றுட்டு இருந்தான். நான் அவன தான் தேடிட்டு இருக்கேன். பார்த்தனா அவன பிச்சு எடுத்துருவேன். ஐயோ, எங்க போயிட்டான்? எங்கடா போனா அவன்? நீ தானே பாத்துட்டு இருந்த, சொல்லு எங்க போயிட்டானு. எஸ்கேப் ஆயிட்டானா? எங்க? நான் பார்க்காம விட்டுட்டேன். ஏய், அவன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா எங்க போயிருப்பான்? அந்த ஃபைல கொஞ்சம் கொடுமா. ஓகே மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பூஜா, இத பார் பூஜா. இது வக்காலத்து ஃபார்ம் மாதிரி எல்லாம் தெரியலையே. இது எங்க ஆபீஸ் ஃபார்ம் மேடம். பேமெண்ட்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணவே ஆரம்பிக்க சொல்லுவாரு. அத்தை, என்னத்த யோசிக்காம நீங்களும் கையெழுத்து போட போறீங்க? பணம் தரமா நம்ம என்ன ஓடியா போக போறோம்? பூஜா, இத குடு. உங்ககிட்ட பணம் கொடுத்தா போதும்ல? இவன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கான். பணம் கேட்கறதுக்கு நேரங்காலமே கிடையாது போல. ஆமாங்கம்மா, இனிமே இந்த கேஸ் முடியற வரைக்கும் சாரை பார்க்க வேண்டியதே இருக்காது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.